தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 24ஆம் தேதி உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சிவலோகம் பகுதிகளில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டரில் மழை அளவு பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கில் பஞ்சாப் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். நவ்ஜோத் சிந்துவும் அவரது நண்பரும் கடந்த 1998ஆம் ஆண்டு பாட்டியாலாவில் வசிக்கும் குர்நாம் சிங் என்பவருடன் வாகனம் நிறுத்துமிடம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது கைகலப்பானதில் குர்நாம் சிங் உயிரிழந்தார். 34 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நவ்ஜோத் சிந்துவுக்கு ஓராண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தது. நேற்று உத்தரவிட்டது. மேலும் நவ்ஜோத் சிங் தானாக வந்து சரணடைய வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தது. நீதிமன்றத்தின் உத்தரவை தலைவணங்கி ஏற்பதாக ஏற்கனவே ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள சித்து பஞ்சாபில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னை மாநகராட்சி 14வது மண்டலத்தில் மேயர் பிரியா மாமன்ற உறுப்பினர்களின் குறைகளை கேட்டறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க துறை ரீதியான அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புழுதிவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி 14வது மண்டலம் மாமன்ற உறுப்பினர்களுடன் மேயர் பிரியா கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். பெருங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாராப்படாமல் இருப்பதால் மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்வதாக மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். அதனை சரி செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் பிரியா உறுதியளித்தார். மாமன்ற உறுப்பினர்கள் அவங்கவுங்க வார்டில் இருந்த பிரச்சனைகளை, கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க. அதே போல் அதிகாரிகள் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்களுக்கு பிபிடி மூலமா காமிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஆண்டியப்ப ஐயனார் கோவில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொப்பம்பட்டியில் உள்ள ஆண்டியப்பன் ஐயனார் கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த 12ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த விழாவிற்காக அப்பகுதி மக்கள் பெங்களூருவிலிருந்து தனியார் ஹெலிகாப்டர் ஒன்றை வாடகைக்கு எடுத்து தேர் மீது மலர்தூவ செய்தனர். இலங்கையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 அமைச்சர்கள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். அதன்படி கல்வி அமைச்சராக சுசில் பிரேம ஜெயந்த, சுகாதார அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல்ல, சுற்றுலா அமைச்சராக ஹரின் பெர்னாண்டோ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சராக திரான் அலஸ் என 9 அமைச்சர்கள் புதியதாக பதவியேற்றுள்ளனர். மகிந்த ராஜபக்சேவின் ராஜினாமாவை தொடர்ந்து பிரதமராக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவையில் ஏற்கனவே 4 பேர் பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. செலவினங்களை குறைக்கும் நோக்கில் அமைச்சர்களுக்கு ஊதியம் இல்லை என இலங்கை அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது.